சன் மியூசிக் மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சன் மியூசிக் ஷார்ட்ஸ் வித் மீ ராகேஷ். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு யங் டீம் தான் வந்திருக்காங்க. சோ யார் அவள் அப்படின்னு எல்லாரும் போய் கேட்டிருக்க ஒரு பாட்டு தான் வந்து யார் அவள். அந்த ஆல்பம் சாங்கோடைய மூணு பேர் தான் என் கூட இருக்காங்க. சோ யாருன்னா அந்த பாட்டுடைய டேரக்டர் சீதாராமன் இருக்காரு. அண்ட் அந்த பாட்டுல வந்து நடிச்ச ஹீரோயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் தமிழ்நாடு 2021 டைட்டில் வின்னர். சோ அவங்களும் இருக்காங்க, தாட்சாயினி. அண்ட் இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்த சிங்கர் இருக்காங்க, வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்ரீனிஷா. சோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிஷா, தாட்சாயினி அண்ட் சீதாராமன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டேரக்டர் இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு தீம்ல வந்து நம்ம எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அதை கரெக்டாக அவுட் புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்கும். பிகாஸ் இதை எடுக்கிறதுங்க எல்லாம் வந்து செம்மையாக ஃபைவ் எலிமெண்ட்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு காமிச்சோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இதுக்காக நீங்கள் வந்து மியூசிக் ஆகட்டும், அந்த கிளாஸில் அந்த வேவ்ஸ் ஆகட்டும் நிறைய மெனக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஸோ ஆக்சுவலி அதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லிரிக்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறமே ஸோ அந்த வார்த்தைக்கான விஷுவல்ஸ் இருக்கணும். பட் ஆனால் எக்ஸாக்ட் விஷுவல்ஸாக நம்ம போகாமல் கொஞ்சம் அப்டிராக்டாக நம்ம ஏதாவது ஒரு சப்டெக்ஸ் வச்சு நம்ம ஒன்று சொல்லலாம் அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு விஷயமே. ஸோ இவங்க வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு நரேஷன் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஒரு கதை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஸோ அது ஒளியாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ விழியாத வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம இந்த ஒரு கான்செப்டில் வந்தோம். சரி ஓகே, நார்மல் மாண்டேஜஸாக இல்லாமல் ஸோ இப்போ கரைகள் மோதா அலையின் நீரோ இமைகள் சேரா கனவின் தீவோன்னு ஒரு வரிகள் இருக்கும் அதில். ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஐ ஷார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இமைகள் சேரா கனவின் தீவோ, ஸோ கனவுடைய தீவு தான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அந்த சப்டெக்ஸ்ட் வார்த்தைக்கான சப்டெக்ஸ்ட் வச்சு அதில் தான் நாங்கள் விஷுவல்ஸ் வந்து பிளான் அப் பண்ணோம். ரொம்ப டஃப்பாக ஒரு மாதிரி இந்த ஷார்ட்லாம் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பாட்டு இப்போ வந்து ஸ்ரீனிஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்காங்க. லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எங்கே போனாலும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் போயிடுறாங்க, பிடிக்கவே முடியறதில்ல. அண்ட் அவ்வளோ பிஸியாக இருக்க ஷெட்யூலில் எப்படி இப்படி ஒரு பாட்டை நீங்கள் வந்து ஒரு மெலோடி ஒரு ட்ராக் வந்து கொடுத்தீங்க? எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பாடும்போது அந்த ஒரு தீம்னே தெரியாது, இப்படி இதை பற்றி தான் இருக்கும்ன்றதே எனக்கு தெரியாது. அந்த சாங் என்ன, அந்த சாங்குக்கு ஒரு அந்த லிரிக்ஸுக்கான ஒரு ஃபீல், அந்த பாட்டில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த சஸ்பென்ஸ் இருக்கும், இன்னசென்ஸ் இருக்கும், ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு மாதிரி நம்ம பாடுறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடின ஒரு சாங். ஆக்சுவலாக உங்களை நாங்கள் நிறைய பேசக்கூடாது, பாட தான் வைக்கணும். இப்போ நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் பாடிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக. காற்றோடு வீசும் கார்கால மேகம் காதோடு பேச கரைகிறேன், கண்மூடி நானும் காணாமல் போக கெட்டு மனம் சுத்தி வரும் தானா, இளசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது, சேட்டைகள்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்திகள்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வோம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோடு மன்னர்களே, கண்டிப்பா இந்த பாட்டு வந்து அடுத்த லெவலுக்கு நிறைய பேருக்கு இனிப்பு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பரும். அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் மூணு பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். சன் மியூசிக் சர்பத் பிரசாத், தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.